கடந்த அரசாங்கத்திலே 10 ஆண்டுகள் அமைச்சரவையில் இருந்தவர் நம் கட்கே அவர்கள். என்ன நடந்தது? பிரதம மந்திரி அரசியல் அமைப்பு சட்ட பதவி, பிரதம மந்திரியின் பதவிக்கு மேலே தேசிய ஆலோசனை குழு அமர்வது, இது எந்த அரசியல் அமைப்பு சட்ட முறையில் இருக்கிறது? எந்த அரசியல் சட்டத்தில் இருந்து இதை நீங்கள் ஏற்படுத்தினீர்கள்? நீங்கள் தேசத்தின் பிரதம மந்திரி பதவியின் கண்ணியத்தினை தவிடுபொடியாக்கி இருந்தீர்கள். மேலும் ரிமோட் பைலட்டாக செயல்பட்டு நீங்கள் அவர் தோளிலேறி சவாரி செய்தீர்கள். எந்த அரசியல் சட்டம் உங்களுக்கு அனுமதி வழங்கியது? மதிப்பிற்குரிய அவைத் தலைவர் அவர்களே, எங்களுக்கு உண்மையை உரைக்க வேண்டும். எந்த அரசியல் சட்டத்தின் அடிப்படையிலே ஒரு அவையினுடைய அமைச்சரவையின் தீர்மானத்தினை பொதுப்படையாக கிழிக்கின்ற உரிமையை அளிக்கிறது கூறுங்கள். அது எந்த அரசியல் அமைப்பு சட்டம்? எதன் அடிப்படையில் கிழிக்கப்பட்டது? மதிப்பிற்குரிய அவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய தேசத்திலே எழுத்து வடிவிலே மரபு சீர்முறை இருக்கிறது. குடியரசுத் தலைவர், உபகுடியரசுத் தலைவர், பிரதம மந்திரி, அவைத் தலைவர் என ஒரு கிரமம் உண்டு. யாராவது எனக்கு சொல்லுங்கள், இந்த அரசியல் சட்டத்தின் மாட்சிமையை சுக்குநூறாக தகர்த்து மரபு சீர்முறையிலே ஒரு குடும்பத்திற்கு முதன்மை எப்படி அளிக்கப்பட்டது? அது என்ன அரசியல் அமைப்பு சட்டம்? அரசியல் அமைப்பு சட்ட பதவிகளை வகித்தவர்கள் பின்னிலையிலா, ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு முன்னிலையா? அரசியல் சட்டத்திற்கு எந்த மாதிரியான மரியாதை அளித்தீர்கள்? ஆனால் இன்றோ அரசியல் அமைப்பு சட்டம் பற்றியா பேசுகிறீர்கள்? அரசியல் சட்ட புத்தகத்தை காட்டுகிறீர்கள், அரசியல் சட்டத்திற்கு ஜே போடுகிறீர்கள். அட, நீங்கள் எல்லாம் இந்தியாவே இந்திரா, இந்திராவே இந்தியா என்ற கோஷமிட்டு பிழைப்பு நடத்தியவர்கள் தானே? உங்களுக்கெல்லாம் அரசியல் சட்டம் மீது எந்த மரியாதை உணர்வை எப்போதும் வெளிப்படுத்த முனைந்ததில்லை. மதிப்பிற்குரிய அவைத் தலைவர் அவர்களே, நான் மிகவும் தீவிரமாக கூறுகிறேன், நம் தேசத்திலே காங்கிரஸ் அரசியல் சட்டத்திற்கு மிகப்பெரிய விரோதியாகும். அவர்கள் உளவியலில் ஊறியிருக்கிறது. மதிப்பிற்குரிய அவைத் தலைவர் அவர்களே, 10 ஆண்டுகளாக தடையில்லாத ஒருமுனைப்பான தொடர்ச்சியான சேவை உணர்வுடன் செயல்பட்ட செயலினுக்கு தேசத்தின் மக்கள் உளமார்ந்த ஆதரவை நல்கியிருக்கின்றார்கள். தேசத்தின் மக்கள் நல்லாசிகளை வழங்கியிருக்கின்றார்கள். மதிப்பிற்குரிய அவைத் தலைவர் அவர்களே, இந்த தேர்தலிலே தேசத்தின் மக்களின் புத்திசாலித்தனத்தின் மீது பெருமை ஏற்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் பொய் பிரச்சாரத்தை தோற்கடித்திருக்கின்றார்கள். தேசத்தின் மக்கள் செயல்திறனிற்கு முதன்மை அளித்திருக்கிறார்கள். பொய்யான பிம்பத்தை கட்டமைக்கும் அரசியலை தேசத்தின் மக்கள் மறுதளித்திருக்கிறார்கள். மேலும் நம்பிக்கை தரும் அரசியலுக்கு வெற்றி திருமகளை உரித்தாக்கியிருக்கிறார்கள். மதிப்பிற்குரிய அவைத் தலைவர் அவர்களே, இந்த நாடாளுமன்றம், இந்த உயர்வான அவை அர்த்தமுள்ள வாதம் விவாதம் உரையாடல்களுக்கானது. இந்த கருத்தாய்வுகளிலிருந்து அமுதினை வெளியெடுத்து நாட்டு மக்களுக்கு அளிப்பதற்கான இது தேசத்தின் மிகப்பெரிய மேடையாக கருதப்படுகிறது. ஆனால் நான் இங்கே பல மூத்த தலைவர்களின் உரைகளை கேட்ட பொழுது, கடந்த 2 நாட்களாக எனக்கு மட்டுமல்ல நாடு முழுமைக்கும் பெருத்த ஏமாற்றமே மிஞ்சியது. இங்கே என்ன கூறப்பட்டது? தேசத்தின் வரலாற்றிலேயே அரசியல் சட்டத்தை காப்பதற்கு முதல் தேர்தல் என்பதே முக்கியமான கருப்பொருளாம். நான் சற்று அவர்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன், இப்போதும் கூட இந்த போலி புனைவை கட்டமைப்பீர்களா? நீங்கள் என்ன மறந்து விட்டீர்களா? 1977 நடந்த தேர்தலை செய்தித்தாள்களுக்கு தடை, வானொலிக்கு தடை, பேச்சுரிமைக்கும் தடை, ஒரே ஒரு பிரச்சனைக்காக நாட்டு மக்கள் வாக்களித்தார்கள்,
ஜனநாயகத்தை மீண்டும் ஸ்தாபிக்க வேண்டி மக்கள் வாக்களித்தார்கள். அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற உலகெங்கிலும் இதைவிட பெரிய தேர்தல் இதுவரை நடந்ததே இல்லை. மேலும் பாரத நாட்டவரின் நாடி நரம்புகளில் ஜனநாயகம் எத்தனை உயிர்ப்போடு இருக்கிறது, இதை 1977 தேர்தல் வெளிச்சம் போட்டு காட்டியது. ஆனால் நீங்கள் தேசத்தை ஏமாற்ற நினைக்கிறீர்களா? அரசியல் சட்டத்தை நிலைநிறுத்திய மிகப்பெரிய தேர்தல் அதுதான் என்று நான் கருதுகிறேன். மேலும் அப்போது தேசத்தின் விவேகம் நிறைந்தவர்கள் அரசியல் சட்டத்தை காப்பாற்ற அப்போது ஆட்சியில் இருந்தவர்களை வேரடி மண்ணோடு கிள்ளி எறிந்தார்கள். மேலும் இந்த முறை அரசியல் சட்டத்தை காப்பாற்றும் தேர்தல் என்றால் அரசியல் சட்டத்தை காப்பாற்ற எங்களையே உகந்தவர்கள் என்று தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அரசியல் சட்டத்தை நாங்கள் காப்பாற்றுவோம் என்று எங்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது. சரிதான், அரசியல் சட்டத்தை யாராலாவது காக்க முடியும் என்றால் இவர்களால் தான் அது முடியும் என்று நாட்டு மக்கள் எங்களுக்கு அங்கீகாரத்தை அளித்திருக்கின்றார்கள்.